सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। गंगाद्या सरितश्चेमा मत्सेवार्थं समागताः तथापि न च मे श्रेयः सेवितायाः सुरैरपि इदानीं शृणु मद्वार्तां सचित्तस्त्वं तपोधन वार्ता मे वितताप्यस्ति तां श्रुत्वा सुखम् आवह। उत्पन्ना द्रविडे साहं वृद्धिं कर्णाटके गता क्वचित् क्वचित् महाराष्ट्रे गुर्जरे जीर्णतां गता तत्र घोरकलेर्योगात् पाखण्डैः खण्डिताङ्गका दुर्बला अहं चिरं याता पुत्राभ्यां सह मन्दताम् वृंदावनं पुनः प्राप्य नवीना इव सुरूपिणी जाताहं युवती सम्यक श्रेष्ठ रूपा तु सांप्रतम। सिल रीडिंग्स प्रेष्ठ रूपा तु सांप्रतम श्रेष्ठ रूपावों इरुक्कु रेंडु प्रेष्ठंगर्चे प्रियमान विषयम् प्रियम प्रियतमम अप्படிங்கற அர்த்தத்துல இருக்கு। श्रेष्ठங்கறச்சு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு श्रेष्ठமான ஒரு உருவம் அப்படினும் அர்த்தம் பண்ணிக்கலாம். போன கிளாஸ்ல ஒரு சின்ன இது எனக்கு டவுட்டா இருந்தது, ஆர்ஷ பிரயோகம் சொல்லிட்டேன் தப்பி தவறி. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி நிஜம் வபுஹு ரக்ஷிதாரம்ங்கிற இடத்துல வந்து கரெக்ட் தான், அதுக்குன்னு தனியா ஒரு சூத்திரம் இருக்கு. எங்க வந்து தன்னுடைய சரீரத்தினுடைய ப்ரொடெக்டர் அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து ஷஷ்டி விபக்தி வராம வபுஹு ரக்ஷிதாரம்னு த்விதீயாவே தான் வரும், ஷஷ்டி நிஷேதம் இருக்கு அந்த இடத்துல. சோ அதனால அத மட்டும் மென்ஷன் பண்ணணும்னு இது பண்ணேன். இப்ப இன்னி ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சிருவோம். இமௌ து ஷயிதௌ அத்ர சுதௌ மே க்ளிஷ்யதஹ ஶ்ரமாத் இதம் ஸ்தானம் பரித்யஜ்ய விதேஷம் கம்யதே மயா. சோ நாரதர்ட்ட பக்தி கேக்குறா, என்ன எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு கேட்க போறா. பட் அதுக்கு வந்து முன்னாடி நாரதர் கா அசித்வம் கௌ இமௌ ச இமாஹா நார்யஹா காஹா பரியலோ பத்மலோச்சனாஹான்னு சொல்லி, யாரு உன்னை சுத்தி இருக்கிறவா, நீ யாரு, உன்னுடைய ரெண்டு குழந்தைகள் யாரு, இங்க பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவா யாரு, அதுக்கப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் யாரு அப்படின்னு கேக்குற. அதுக்கு அவ பதில் சொல்றா, நான் தான் பக்தி, எங்க பார்த்தாலும் சுத்தினு திராவிட தேசத்துல உற்பத்தமாயி கர்நாடக தேசத்துல வளர்ச்சி அடைஞ்சு குர்ஜர தேசத்துல ரொம்பவும் ஒரு க்ஷீணமான நிலைமைக்கு வந்து, ஏன்னா அங்க வந்து வேதத்து மேல நம்பிக்கை இல்லாதவாதான் ஜாஸ்தியா இருந்தது. அதனால என்னுடைய அங்கங்கள் எல்லாம் அப்படியே கண்டிதா அங்கக்கா ரொம்ப ஒரு க்ஷீண நிலைமைக்கு வந்துட்டேன். இங்க பிருந்தாவனம் வந்த உடனே அப்படியே சுரூபியா மாறிட்டேன், மறுபடியும் வந்து ஒரு இளம் பெண் மாதிரி மாறி இருக்கேன். ஆனா என்னுடைய ரெண்டு இங்க பேரு பக்கத்துல இருக்காளே, இந்த ரெண்டு பேரு இமே இமௌ மே சுதௌ, இவ ரெண்டு பேரும் என்னுடைய பிள்ளைகள். ஷைதௌ படுத்துட்டு இருக்கா, கிளிஷ்யதா ஷரமாது கிளிஷ்யதா, சிரமம் காரணமாக ரொம்பவும் தவிக்கிறா இவா ரெண்டு பேரும். இதம் ஸ்தானம் பரித்தியஜ்ய விதேசம் மயா கம்யதே, ஏன்னா ஒவ்வொரு இடமா சுத்திண்டுன்னா வரா பக்தி, எல்லா இடத்துக்கும் சுத்திண்டு வரைச்சு இந்த இடத்துல என்னால இப்ப வந்து போக முடியும், இப்ப நல்ல சுரூபமா ஆயிட்டேன், இது வரைக்கும் வர்றச்சே ரொம்ப மந்த மந்ததாம் மொள்ள மொள்ள வந்ததுனால பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே அப்படியே புதுப்பிச்சு போய் நான் இருக்கிறதுனால இந்த இடத்த விட்டு அடுத்த விதேசம் மயா கம்யதே இதம் ஸ்தானம் பரித்தியஜ்ய, இந்த ஸ்தானம் இந்த இடத்தை பரித்தியஜ்ய விட்டு விட்டு மயா விதேசம் கம்யதே, என்னால் நான் வந்து வெளியூருக்கு போகணும்னு பாக்குறேன். ஆனா இங்க என்ன எடுத்துன்னா, இமௌமே சுதௌ இந்த என்னோட ரெண்டு பிள்ளைகள் இருக்காளே, அத்ர ஷயிதௌ இங்க வந்த உடனே அவ அப்படியே படுத்துட்டா எழுந்துக்கவே இல்லை, ஷ்ரமாத்து ஷ்ரமம் காரணமாக க்ளிஷ்யதா ரொம்பவும் தவிக்கிறா ரெண்டு பேரும். சோ அதனால இந்த இடத்த விட்டுட்டு நான் எப்படி போகிறதுங்கிற மாதிரி கேக்குறான். சோ இமௌ து ஷயிதௌ அத்ர சுதௌ மே க்ளிஷ்யதஹ ஶ்ரமாத் இதம் ஸ்தானம் பரித்யஜ்ய விதேஷம் கம்யதே மயா.
என்னுடைய இந்த இரண்டு பிள்ளைகளும் இங்கு வந்து இந்த பிருந்தாவனத்தில் படுத்துட்டு இருக்கா, சிரமத்தினால கஷ்டப்பட்டு இருக்கா, இந்த ஸ்தானத்தை விட்டுட்டு நான் வந்து வெளியூருக்கு போகணும்னு பாக்குறேன். ஜரடத்வம் சமாயாதௌ தேன துக்கேன துக்கிதா சாஹம் து தருணி கஸ்மாத் சுதௌ விருத்தௌ இமௌ குதஹ. எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை நீங்க வந்து பார்த்திருக்கேளா அப்படிங்கிற அடுத்த ஸ்லோகத்துல வந்து ஜரடா மாதா கடதே, அம்மா வயசானவ குழந்தைகள் வந்து தருணம் அப்படின்னா இளம் வயசா இருந்தான்னா அது வந்து கடத்தே ஒத்துக்க முடியும், அது ஒட்டி வரும். ஆனா இங்க எப்படி இருக்கேன்னா, நான் ரொம்ப இளமையா இருக்கேன், என் பிள்ளைகள் வந்து ரெண்டு பேரும் வயசானவளா இருக்கான்னா இது எப்படி, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு, இது எங்களுக்கு புலப்படலையே கேக்குறாங்க. சோ ஜரடத்வம் சமாயாதோ யாரு இமோ மே சுதோ, முந்தின ஸ்லோகத்தில இருந்து எடுத்துக்கிறோம், என்னுடைய இந்த இரண்டு பிள்ளைகளும் ஜரடத்வம் முதுமை, முதுமையை சமாயாதோ அடைந்தவர்கள், தேன அந்த தேன துக்கேன அகம் துக்கிதா, இந்த துக்கத்தினால நான் துக்கப்படுகின்றேன், எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, இவா ரெண்டு பேரும் முதுமையை அடைந்ததுனால அந்த துக்கத்தினால நானும் துக்கப்படுகிறேன், வருத்தப்படுறேன். சோ ஜரடத்வம் சமாயாதோ தேன துக்கேன துக்கிதா சா அகம் தருணி கஸ்மாத் சுதௌ விருத்தௌ இமே இமௌ குதா. கஸ்மாத் எந்த காரணத்தினால், அகம் தருணி சா அகம் அந்த நான் அப்படின்னா முன்னாடி நானும் வந்து இதே மாதிரி ஒரு ஜீர்ண நிலைமை, அப்படிப்பட்ட நான் எவ்வாறு இந்த மாதிரி ஒரு தருணி இளம் வயதுக்கு இளம் பெண்ணாக ஆக முடியும், கஸ்மாத் என்ன காரணத்தினால, அண்ட் குதஹா எதற்காக, இமௌ சுதௌ என்னுடைய பிள்ளைகள் இவா ரெண்டு பேரும் இவர்கள் இருவரும் எவ்வாறு விருத்தோ முதுமையாக வயசானவளா இருக்கா. நான் மியூட் பண்றேன், கொஞ்சம் சவுண்ட் வருது. சோ சாஹம் து தருணி கஸ்மாத் சுதௌ விருத்தௌ இமௌ குதஹா, இவா ரெண்டு பேருக்கும் வந்து முதுமை வந்த காரணத்தினால இந்த துக்கத்தினால நான் வந்து வருத்தப்படுறேன். ஆக அதுக்கப்புறம் ஏன் எனக்கு வந்து ஒரு இளம் பருவம் இப்படி இருக்கு, என் பிள்ளைகள் ஏன் இவ்வளவு முதுமையா இருக்கா கேட்டுட்டோ, திரயாணாம் சகச்சாரித்வாது வைபரீத்தியம் குதஸ்திதம் ஸ்திதம் கடத்தே ஜரடா மாதா தருணௌ தனையோ இதி. சோ திரயாணாம் சகச்சாரித்வாது, சகச்சாரித்வம் மூணு பேரும் சேர்ந்து தானே போனோம், அப்போ மூணு பேருக்கும் ஒரே மாதிரி தானே நடக்கணும், எல்லா இடத்துலயும் எங்களுக்கும் உற்பத்தி ஒரே இடத்துல ஆச்சு, ஒரே இடத்துல வளர்ச்சி ஆச்சு, இதெல்லாம் சரி, ஆனா எப்படி வைபரீத்தியம் குதஹா ஸ்திதம், குதஹா எந்த காரணத்தினால இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு, இந்த வித்தியாசம் என்னத்தினால, திரயாணாம் சகச்சாரித்வாது மூணு பேருமே சகச்சாரி எல்லா இடத்துலயும் ஒத்து நாம தெரியும் தருணத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு விபரீதம் ஆச்சு, விபரீதம்ங்கிறத விட வித்தியாசம்னு சொல்லலாம். அதனால ஜரடா மாதா கடத்தே லோகே, இந்த உலகத்துல வந்து அம்மா வந்து வயசானவளா இருக்கலாம், தாய்க்கு வந்து ஒரு முதுமை இருக்கலாம், தருணோ தனையோ ஈதி ஏதது அயம் விஷயா கடத்தே, இந்த ஒரு விஷயமானது ஒத்து வருது. ஆனா இந்த மாதிரி இப்படி அம்மா வந்து தருணியா இருந்துட்டு பிள்ளைகள் வந்து வயசானவாளா இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மூணு பேரும் சேர்ந்துதான் அங்க டிராவல் பண்ணோம், அதுல இந்த மாதிரி ஒரு வித்தியாசம்ங்கிறது ஏன் வந்தது, உலகத்துல அம்மாங்கிறவள் முதுமையா இருக்கலாம், முதுமையுடன் இருக்கலாம், ஆனா அது பிள்ளைகள் வந்து இளமையா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உலக நியதிய சொல்றான் இந்த இடத்துல. அத சோச்சாமி ச ஆத்மானம் விஸ்மயாவிஷ்ட மானசா வத யோகநிதே தீமன்னு காரணம் ச அத்ர கிம் பவேது. சோ உங்களுக்கு தெரியாதது இங்க எதுவுமே கிடையாது, நீங்க வந்து காரணத்தை சொல்லுங்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அத்தக அந்த காரணத்தினால சோச்சாமி நான் வருத்தப்படுறேன், விஸ்மய ஆவிஷ்ட மானசா ஆத்மானம் சோச்சாமி, விஸ்மய வியப்பு காரணமாக நான் ரொம்ப என்னுடைய ஆத்மானம் சோச்சாமிங்கிறச்சு என்னை பத்தி நானே வந்து வருத்தப்படுறேன், எனக்கு வந்து என்னை பார்த்து ரொம்ப வந்து ஒரு தீனமான இப்படி நீ வந்து இருக்கியே அப்படின்னு தன்னை பார்த்தே தான் வந்து ஆச்சரியப்பட்டு வருத்தப்படுறாளாம். சோ அத்தக ஆகையினால அந்த காரணத்தினால்
ஆத்மானம் சோச்சாமி, என்னை பார்த்து நானே வருத்தப்படுகிறேன். எப்படி? விஸ்மய ஆவிஷ்ட மானசா, விஸ்மய ஆச்சரியத்தினால் ஆவிஷ்ட ஆட்கொண்ட ஒரு மானசா, மனதை கொண்டவளாக நான் ஆத்மானம் சோச்சாமி, என்னை பார்த்து வருத்தப்படுகிறேன். யோகநிதே தீமன்னு, யோகம் என்பது நிதி செல்வம். யோகாங்கிறது சித்தவிருத்தி நிரோதகா, புலன்கள் ஐம்புலன்களினுடைய ஒரு போக்கையும் அடக்கினவரான நீங்கள் அந்த அடக்குதல்ங்கிறத ஒரு செல்வமா வச்சுருக்கேன். அப்போ எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வந்து விஷயங்கள் புரியும். அதனால உங்களை கேட்கிறேன்னு அட்ஜெக்டிவ் போடுறேன். இதெல்லாம் வந்து அலங்கார சாஸ்திரத்துல வந்து பரிகர அலங்காரம்பும் எப்படி ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் வந்து அவருக்கு உகந்ததா அண்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து தகுந்த மாதிரி இருந்ததுன்னா, அபிப்பிராயத்தோட சொன்ன மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து பரிகர அலங்காரம்னு சொல்லுவோம். சொல்றேன், ஏன்னா யோகநிதி ஒரு ஐம்புலனையும் அடக்கினத்தினாலதான் அவருக்கு வந்து எல்லா பூத பவிஷ்யத்து வர்த்தமானம் எல்லாமே அவருக்கு தெரியும். மேலும் தீமன்னு, தீமன்னுங்கிறச்சி ஊகா போக ஞானம், வெறும் உங்களுக்கு வந்து இது மாத்திரம் இல்ல, அடக்கி எல்லாமே தெரியுங்கிறது மாத்திரம் இல்ல, அத அத வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி உங்களுக்கு புரியவும் தெரியும். அதனால நீங்க வந்து எனக்கு கரெக்டா சொல்ல முடியும், அத்ர கிம் காரணம் பவேது இதி வத, இந்த இடத்துல என்ன காரணம், ஏன் நான் வந்து இளமையா இருக்கேன், ஏன் என்னுடைய பசங்க யார், இந்த குழந்தை ஞானம் வைராக்கியம் இது ரெண்டும் ஏன் இன்னமும் வயசானதாக இருக்கு அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க தான் யோகநிதி, நீங்க தான் பீமா அண்ணன். சோ அதனால ஹே யோகநிதே, ஹே பீமன்னு, அத்ர கிம் காரணம் பவேது இதி வத. சோ நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னை பார்த்து எனக்கே வந்து ஆச்சரியத்தினால எனக்கு வந்து என்னை பார்த்து வருத்தமா இருக்கு. சோ நீங்க வந்து இதுல என்ன காரணம்ங்கிறத சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறான். ஞானேன ஆத்மனி பஷ்யாமி சர்வமேத தவானகே, இந்த இடத்துல நாரத உவாச்சன் இருக்கணும் முன்னாடி. ஆமா, அந்த இடத்துல ஒரு விட்டு போயிடுத்து. நாரத உவாச்ச, ஞானேன ஆத்மனி பஷ்யாமி சர்வமேதத் தவானகே ந விஷாதஸ்த்வயா கார்யஹ ஹரிஹி சம்தே கரிஷ்யதி. ஆரம்பிக்கிறச்சு நான் சொல்றேங்கிறச்சு அவர் வந்து எப்படி ஆறுதல் சொல்றார், ஆத்மனி ஞானேன சர்வம் ஏதது பஷ்யாமி, ஹே அனகே, ஹே அனகேன பாபமற்றவளே, பாபம் செய்யாதவளே, உனக்கு இந்த இந்த விஷயம் என்னென்னலாம் நடந்திருக்கோ, தவ ஏதது சர்வம், உன்னுடைய எல்லா விஷயமும் அல்லது நீ கூறின இந்த எல்லா விஷயத்தையும் ஞானேன ஆத்மனி பஷ்யாமி, ஞானத்தினால என்னுடைய புத்தியில் நான் இதை பார்க்கிறேன், உள்கண்ணனால நான் வந்து ஆந்தரிந்திரியங்கள்னால இது அத்தனை விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன், அதனால நீ வந்து வருத்தப்படாத. துவயா, உன்னால் விஷாதா ந காரியா, துக்கமானது செய்யப்படக்கூடாது உன்னால். சோ நீ வந்து வருத்தப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்து உனக்கு சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, நான் உனக்கு நல்லது பண்றேன்னு சொல்ல, ஹரிஹி சம்தய கரிஷ்யதி, சாட்சாத் ஹரி, ஏன்னா விருந்தாவனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளோ இல்லையோ, எத்திர ஹரேர் லீலா அபூத், அதனால ஹரிஹி ஷம் தே கரிஷ்யதி, தே உனக்கு ஹரிஹி விஷ்ணு ஷம் கரிஷ்யதி, ஷம் மங்களம், மங்களத்தை உண்டு பண்ணுவார் கட்டாயமாக. சோ ஞானேன, ஞானத்தினால, இங்க ஞானம்ங்கிறச்சு அவருடைய அந்த யோகநிதி பீமான் ரெண்டுத்தையும் இங்க கொண்டு வந்துக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த விஷயத்தினுடைய ஒரு போக்கு, விஷயத்துல அவருடைய வந்து போக விஷயங்கள்ல அவருக்கு போக்கு கிடையாது, அதனால எல்லா விஷயத்தையும் அவரால் புரிஞ்சுக்கவும் முடியும். எல்லாமே அந்த உள்ளங்கை நெல்லிக்கணி போல் அவருக்கு வந்து கரபதரவது அவரால் பார்க்க முடியும் சர்வ விஷயத்தையும், சாது அண்ட் யோகநிதி. அதனால அவர் வந்து ஞானேன ஆத்மனி என்னுள் ஆந்தரிந்திரியத்தினால தவ ஏதது சர்வம் பஷ்யாமி, உனக்கு நடந்திருக்கிற இந்த அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்துடுறேன், பார்த்துட்டு இருக்கேங்கிறார் வர்த்தமான காலத்துல போடுறார். பஷ்யாமி, நீ அதனால வருத்தப்படாத, கண்டிப்பா உனக்கு கண்ணன் நல்லதை செய்வான். இந்த இடத்துல நடுவுல வந்து கதை சொல்றவா ஒரு தன்னுடைய இத சிச்சுவேஷன் அந்த இடத்துல சொல்லணும் மொழியும். சரி, நாரதர் நான் சொல்றேன்னு சொல்லி நேரா ஆரம்பிக்க கூடாது, அதுக்கு வந்து இந்த
சில சமயம் கதை சொல்றவாள்லாம் நடுவுல நம்மளோட ஒரு அந்த எஃபெக்டுக்காகவோ இல்ல அங்க என்ன நடந்ததுங்கறத அவளுடைய ஒரு ஒரு கண் பார்வையில அவ வந்து they can analyze and they can understand இல்லையா எப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாரங்க சூதர் see so சூதர் வந்து நேரடியா நாரதர் நடந்துட்டத அந்த பார்க்கல வியாசர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இது அண்ட் சுகருக்கு சொன்னது சுகர் வந்து பரீட்சித்துக்கு சொல்றச்சு கட்டாயம் இதை வந்து பின்னாடி சூத்தர் சௌனகருக்கு சொல்ல போறாருன்னு சுகருடைய சங்கல்பத்தினால இந்த பாகவதம் நமக்கு வந்திருக்கு இது வந்து வேற எதுனாலையும் வரல பன்னெண்டாவது ஸ்கந்தத்துல சொல்றார் அவர் சங்கல்பம் பண்ணிண்டார் சுகர் சுகாச்சாரியர் வந்து சங்கல்பம் பண்ணிண்டு இது வந்து சூத்தர் நாளைக்கு சௌனகருக்கு சொல்ல போறார் அப்படிங்கறத அவர் முன்கூட்டியே சொல்லிடுறார் அதனால இங்க நடக்கிறது அப்ப சூத்தர் வந்து அந்த மொமெண்ட்ல அவருக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு இங்க சோ சூத உவாச்ச க்ஷணமாத்திரேன தத் ஞாத்வா வாக்கியமூச்சே முனீஸ்வரஹ ரொம்ப நேரம் நின்னு யோசிச்சாருங்கிறது கிடையாது க்ஷணமாத்திரேன தத் ஞாத்வா ஒரு க்ஷணம் தான் ஆச்சு அந்த சாதுவனுடைய மகிமையை அங்க வந்து நமக்கு சொல்றார் சூத்தர் க்ஷணமாத்திரேன தத்து ஞாத்வா தத்துங்கிறச்ச தத் சர்வம் ஞாத்வா அவர் உட்காந்துட்டு அப்படியே தபஸ் பண்ணிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் இல்ல க்ஷணமாத்திரேன ஒரு க்ஷணம் போறோம் அப்படியே கண்ணை மூடிண்டார் நாரதர் எல்லா விஷயத்தையும் அவருக்கு வந்து புலப்பட்டு கொடுத்து அதனால க்ஷணமாத்திரேன ஒரு கணத்துல தத் சர்வம் ஞாத்வா அவளுக்கு நடந்த பக்திக்கு நடந்திருக்க கூடியதும் ஞான வைராக்கியத்துக்கு நடந்திருக்க கூடிய அத்தனத்தையும் ஞாத்வா அறிந்து முனீஸ்வரஹா முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரஹா கண்ட்ரோலர் எல்லா முனிவருக்கு முனி சிரேஷ்டகா அவர் நாரதர் வாக்கியம் ஊச்சே இவ்வாறு கூறினார் சரியா என்ன நாரத உவாச்ச ஸ்ருணுஷ்வ அவஹிதாபாலே யுகோயம் தாருண கலிகி தேன லுப்த சதாச்சாரோ யோகமார்க்கஸ்தபாம்சிச்ச இந்த கலி கலியுகம் மூலியோ தாருணகா யுகா இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு யுகம் ரொம்ப கொடூரமான ஒரு யுகம் இந்த கலியுகம்ங்கிறது ஹே பாலே குழந்த ஸ்ருணுஷ்வ அவஹிதா ஸ்ருணுஷ்வ அவஹிதா ரொம்ப கவனத்தோட நீ வந்து கேளு ஹே பாலே அயம் கலிஹி இன் அயம் யுகா கலிஹி தாருணஹா இந்த கலியுகம்ங்கிறது இருக்கு இது ரொம்ப பயங்கரமான ஒரு யுகம் நேரத்துல ஒரு குட்டி கிராமர் ஸ்ருணுஷ்வங்கிறது பொதுவா ஆத்மனே பதம் அது ஆத்மனே பதத்துல உபயோகப்படுத்த மாட்டா எந்த இடத்துலயும் வந்து ஸ்ருணுதே இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய புராணங்கள்ல தான் யூசேஜஸ் இருக்கும் ஸ்ருணோதி ஸ்ருணோமி அப்படிதான் இருக்கும் பரஸ்மை பதம் தான் அந்த தாத்து ஆத்மனை பதம் கிடையாது ஆனா இதெல்லாம் வந்து ஆர்ஷ பிரயோகம்னு பேரு எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்ல நீங்க வந்து இந்த ஸ்ருணுஷ்வன்னு ஆத்மனை பதியில பார்க்கவே மாட்டேன் நிறைய தேவி பாகவதத்துல இருக்கும் இல்ல இதுல பத்மபுராணத்துல இருக்கும் அந்த மாதிரி புராணங்கள் யூசேஜ் தான் இது ஸ்ருணுஷ்வ அப்படின்னு ஆத்மனை பதியில சோ ஹே பாலே குழந்த அவஹிதா ஸ்ருணுஷ்வ ஒரு கவனத்தோட நீ கேளு நான் சொல்றேன் இந்த கலிங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு யுகம்மா தேன லுப்தகா சதாச்சாரகா யோக மார்கா தபாம்சிச்ச அந்த தேன இந்த கலியுகத்தினால் கலியுகத்தினுடைய ஒரு பிரபாவத்தினால சதாச்சாரகா லுப்தகா நன் நடத்தை சது ஆச்சாரகா நன் நடத்தைங்கிறது லுப்தகா போயிடுத்து லுப்தகானா பாழடைந்து விட்டது லுப்தகானா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா காணா போயிடுத்துன்போம் வியாகரணத்துல வந்து லுப்தகானா அதனுடைய எஃபெக்ட் தெரியும் இல்லாமல் இருக்கும் ஆனா அதனுடைய எஃபெக்ட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குபோம் அந்த மாதிரி லுப்தகாங்கிறதுக்கு மழை பெய்யுது இருக்குமா இருக்கும் எங்கேயாவது கொஞ்சம் ஒட்டிண்டு அதனாலதானே மழை பெய்யுதுன்னு சொல்றோம் இன்னைக்கும் சதாச்சாரகா லுப்தகா நன்னடத்தைங்கிறது போயிடுத்து யோக மார்க்கா யோகம் இது சித்தவருத்தியை அடக்கி செல்லக்கூடிய ஒரு வழி அல்லது யோக மார்க்கஹாங்கிறது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார சமாதி எட்டு விதம் இருக்கு அதுல அந்த எட்டு விதமும் யோக மார்க்கம்னு பேரு இந்த எட்டு இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்றவாளும் கிடையாது சோ யம நியமங்கிறதுல எல்லாம் வந்து யமங்கிறச்சு அடக்குதல் சோ அஸ்தேயம் சத்தியம் அஸ்தேயம் இந்த மாதிரி நன்னடத்தைகள் எல்லாம் இருக்கு சோ பொய் சொல்லாம இருக்கிறது இது சௌச்சம்
தூய்மை இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப திருடாமை குருவங்கனாகமனம் இந்த மாதிரி நிறைய சொல்றாதுல அந்த எட்டு மார்க்கத்தையும் ஃபாலோ பண்றது கிடையாது சோ யோக மார்க்கம்ங்கிறதே நஷ்டம் லுப்தஹா தபாம்சி லுப்தஹா லுப்தானி சொல்லணும் அந்த இடத்துல சி லுப்தஹான்னு அவர் வந்து ஸ்லோகத்துல போட்டிருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றத்துக்கும் கனெக்ட் பண்ணி கரைச்சு அந்தந்த வச்சனம் அந்தந்த லிங்கம் வந்துடணும் சோ இங்க சதாச்சாரஹா லுப்தஹா நன்னடத்தைங்கிறது போயிடுத்து பழா போயிடுத்து யோக மார்க்கம்ங்கிறதும் லுப்தஹா போயிடுத்து தபாம்சி லுப்தானி யாருமே தவத்தை செய்யறது இல்லை தவங்களும் பழாகி விட்டன சோ கேளு இந்த கலியுகம்ங்கிறது ரொம்ப கோரமான விஷயம் இந்த கலியுகத்தினுடைய ஒரு பிரபாவத்தினால நன்னடத்தை யோக மார்க்கம் தவங்கள் எல்லாமே பழா போகிவிட்டன ஜனாக அகாசுராயந்தே சாட்சியம் துஷ்கர்மகாரிணா இஹ சந்தா விஷீதந்தி பிரகிருஷ்யந்தி அசாதவா தத்தே தைரியம் து யோ தீமான் ச தீரஹா பண்டிதோ அதவா நம்ம புராணம் ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம் இந்த மாதிரி மூணு லைன் ஸ்லோகம் பார்ப்போம் அதாவது ஒண்ணு மாத்திரம் தனியா இருக்கும் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் சூத உவாச்சங்கிற இடத்துல க்ஷணமாத்திரேன தஜ்ஞாத்வா வாக்கியமூச்சே முனீஸ்வரஹாங்கிறதும் ஒத்த லைனா நிக்கிறது எல்லாமே வந்து இந்த இந்த நாலு பாதம் இருக்கணும் ரெண்டு லைன் இருக்கணும் நாலு லைன் இருக்கணும் அப்படின்னு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை புராணங்கள்ல இது வந்து பட் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் எழுதுறச்சு நம்ம லிட்ரேச்சர்ல பார்த்தோம்னா அதுல எல்லாம் வந்து கட்டாயம் நாலு லைன் நாலு பாதம் இது ரெண்டு லைனா இருக்கிற மாதிரி இருந்தா கூட அதை வந்து நாலா பிரிச்சு நாலு பாதம்னு சொல்லுவோம் அது சரியா சோ ஜனாஹா அகாசுராயந்தே சாட்ய துஷ்கர்ம காரிணா ஜனங்கள் எப்படி இருக்கா அகாசுரன் போல நடந்துக்கிறாங்கிற நம்ம பாகவதமே இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ள அகாசுரன்னா யாருங்கிறது தெரியணுமே இல்ல கண்ணனோட லீலைகள்ல இது வந்து அவனுக்கு அஞ்சு வயசு இருக்கிறச்சே நடந்த லீலை அது இந்த அகாசுரன்ங்கிறது அவன் பூதனையினுடைய பகி பகி பக அனா அனுஜகா பகி பக அனுஜகா பகிங்கிறது வந்து பூதனை பூதனையினுடைய அனுஜகா தம்பி பகாசுரனுடைய அனுஜகா அந்த ரெண்டு பகாசுரனுங்கிறது கொக்கு மாதிரி வந்த ஒரு அசுரன் இவ ரெண்டு பேருனுடைய தம்பியவான் அகாசுரனுங்கிறவன் அவனை கண்ணன் வந்து அகைன் கொண்டு அவனுக்கு வந்து நற்கதி அடைஞ்சாவான் இத வந்து அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா அண்ணா அக்கா ரெண்டு பேரையும் வந்து இந்த குழந்தை கொண்டுட்டான் அதனால இவனை நம்ம வந்து எப்படியாவது கொல்லணும்னுட்டு வந்தவன் என்ன பண்ணுவான்னா இந்த என்டையர் கம்யூனிட்டியை நான் வந்து கொண்டுடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருப்பான் விரஜகுலம் அத்தனை பேரையும் நம்ம வந்து கொல்றதுக்கு முக்கியம் என்னன்னா இந்த குழந்தையில முதல்ல நம்ம புடிச்சுடணும் ஏன்னா இந்த குழந்தைகள்தான் பிராணாகா அப்படின்னுட்டும் அவளை பிடிக்கிறதுல கிரசன ஆசையா கலகாம்பர் கலகான கெட்டவன் அதுதான் இங்க சாட்டியம்னுட்டும் அகாசுராயன் தேங்கிறதுக்காக கொண்டு வர கலகான அங்க வந்து ஸ்ரீசுகர் சொல்லுவார் கலகான கெட்டவன் ஒரு சூழ்ச்சி எப்படி நம்ம இன்னொருத்தரை ஏமாத்தலாங்கிறதுக்காக பார்ப்பான் இந்த அகாசுரன் வந்து ஒரு பெரிய பாம்பு மாதிரி ஒரு உருவம் கொண்டு அந்த இடத்துல அப்படியே வாயை திறந்துண்டு இருப்பான் எல்லா குழந்தைகளும் வந்து மாடு மேய்க்கிற அந்த குழந்தைகள்லாம் இங்க பாரு இந்த மலை வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது பாக்குறதுக்கு அப்படியே பாம்பு மாதிரி இருக்கு ஆனா அது நகரவே மாட்டேங்கிறது எல்லாம் அதே மாதிரி இருக்கு ஒரு சூடு காத்து வருது இவளுக்கு புரியல அது வந்து ஒரு அசுரனுடைய ஒரு உருவம் எடுத்து அவன் வந்து இருக்காங்கிற அந்த ஒரு சூழ்ச்சி இவளுக்கு தெரியல அவன் கபட்டமா நடந்துட்டான் அப்படி இது வந்து எல்லாரும் உள்ள போயிடுறதுகள் இந்த குழந்தைகள் எல்லாம் அதுக்கப்புறம் கண்ணன் அதை வந்து இவன் கபட்டம் இது வந்து ஒரு அசுரன் அப்படின்னு புரிஞ்சுட்டு உள்ள போய் தான் வந்து பெருசா வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து அவனை கிழிச்சுட்டு வெளில வந்துடும் சோ இங்கே ஜனங்கள்லாம் இந்த அகாசுரனை போல நடந்துக்கிறா அகாசுராயந்தே அகாசுராயந்தே என்னத்தினால அப்படின்னா சாட்ய கபட்டமா நடந்துக்கிறா எல்லாரையும் ஏமாத்தினானே அந்த அகாசுரன் பாம்பு போல ஒரு உருவம் கொண்டு அவனை வந்து எல்லாரும் ஒரு குகைன்னு நினைச்சுட்டு விடுறான் அந்த மாதிரி ஏமாத்து மனுஷாக்கள் தான் ஜாஸ்தி இருக்கா துஷ்கர்ம இந்த ஏமாத்தி கெட்ட செயல்கள் பண்றான் ஏமாத்தி நம்ம நற்செயல்கள் பண்றவா இருப்பாளான்னு அதனால ஆனா சாத்திய துஷ்கர்ம கெட்ட செயல்களையும் செய்யறவாளா இருக்கான் ஏன்னா அது அப்படியே வந்து
அந்த அகாசுரனுக்கு வந்து எல்லாரையும் அழிச்சு விடணுங்கிற ஒரு மனப்பான்மை தானே அவனுக்கு. அதுக்காக தானே இந்த கெட்ட செயல ஆரம்பிச்சான். அதனால ஜனங்கள் எல்லாரும் அகாசுராயந்தே, அகாசுரனை போல நடந்துக்கிறா. என்னத்தினால? எப்படின்னா சாட்டிய துஷ்கர்ம காரினகா. இக இந்த உலகத்தில், இகங்கரிச்ச உலகத்தில் அல்லது கலியுகே, இந்த கலியுகத்தில் சந்தகா விஷீதந்தி, சந்தகா நல்லோர்கள் எல்லாரும் தவிக்கிறா. அசாதவஹா பிரகிருஷ்யந்தி, அசாதவஹா கெட்டவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் வந்து தவி சந்தோஷப்படுறா. ஆமா, இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம், நாமதாது, எஸ் அகாசுராயந்தேங்கிறது நாமதாது. அகாசுரைவ ஆச்சரந்தி இது அகாசுராயந்தே. இக சந்தகா விஷீதந்தி, சந்தகா நல்லவர்கள் எல்லாரும் அப்படியே தவிக்கிறா. பிரகிருஷ்யந்தி ஹி அசாதவஹா, அசாதவஹா சாதுக்கள் இல்லாதவர்கள் கெட்டவர்கள் வந்து பிரகிருஷ்யந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கா இந்த கலியுகத்துல. தத்தே தைரியம் து யஹா தீமான் சஹா தீரஹா பண்டிதா அதவா, யாரு தைரியசாலியோட ஒரு கான்பிடன்ஸோட எல்லாரொட்டியும் வந்து பேசுறானோ அவனுக்குதான் தீரன்னு பேரு, அவனதான் பண்டிதன்னு எல்லாரும் சொல்றான் இந்த இடத்துல. சோ யஹா தீமான், எவன் ஒருவன் புத்திசாலி, எந்த ஒரு தீமான், அதாவது யஹா தீமானு தைரியம் தத்தே, எந்த ஒரு புத்திசாலியான ஒரு பர்சன் அவனுடைய புத்திய வந்து கபட்டமா உபயோகப்படுத்துறான், மேலும் தைரியத்தோட உபயோகப்படுத்துறான். பொய் சொல்றச்சே கூட சில பேர் வந்து ரொம்ப தைரியமா பொய் சொல்லுவான், ஆமான அடிச்சு சத்தியம் பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கிறவனதான் வந்து நம்பறான் உலகத்துல, அவனதான் தீரகா. தீரகாங்கிறச்சு இந்த இடத்துல வந்து ஞானி, எல்லாத்தையும் அறிந்தவன் அப்படின்னு, லேர்னட் அப்படின்னு சொல்றதுக்கு. பண்டிதகாங்கிறச்சு பண்டா அசி அஸ்தீதி பண்டிதா, ஊகா போகும் ஞானம் இருக்கு. தீரகாங்கிறவன் தீமான், ஒரு ஒரு புத்தி இருக்கிறவன், ஒரு ரிட்டென்ஷன் பவர் ஜாஸ்தி அவனுக்கு, அப்படி அவனை நினைக்கிறான். எல்லாரும் அவனை பண்டிதன்னு நினைக்கிறான். எவன் தைரியத்தோட ஒரு இன்டெலிஜென்டா மத்தவாட வந்து எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எவன் ஒருவன் பேசுகிறானோ அவனையே தீரகா பண்டிதகா இது மன்யந்தே. அதனால ஜனங்கள் கபடத்தினாலையும் கெட்ட காரியங்களையும் செய்யக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் அகாசுரனை போல் நடந்துக்கிறா, நல்லவர்கள் தவிக்கிறா, கெட்டவர்கள் சந்தோஷமா இருக்கா. எவன் தைரியத்தோட நடந்துக்கிறானோ, தைரியம் தத்தே, எவன் ஒருவன் தைரியத்தை கையாண்டு நிற்கிறானோ, எந்த ஒரு புத்திசாலி மனிதன், அவனதான் மற்றவர்கள் எல்லோரும் தீரகா பண்டிதகா அப்படின்னு அவன் சொல்றான். அவன்தான் ஞானி, அவன்தான் படித்தவன் அப்படின்னு எல்லோரும் போற்றுகிறார்கள். அஸ்பிருஷ்யா, இந்த பூமியினுடைய ஸ்டேட்டை சொல்றார், எப்ப நிலைமைய பத்தி நாரதர் சொல்றார். அஸ்பிருஷ்யா அனவலோக்கியா இயம் சேஷ பார கரீதரா, வருஷே வருஷே கிரமாத்து ஜாதா மங்களம் நாபி திருஷ்யதே. இந்த உலகத்தினால பார்க்கவே முடியல பூமாதேவியங்கிற தரா இந்த பூமாதேவி. அஸ்பிருஷ்யா, அஸ்பிருஷ்யான ஸ்பிரஷ்டும் அயோக்கியா, தொடுவதற்கு கூட தகுதி அற்றவளாக ஆயிட்டா. நம்ம காலால அங்க வந்து இறங்க கூட முடிய மாட்டேங்கிறது அவ்வளோ ஒரு ரொம்ப கிரம அமங்கலம் தான் ஜாஸ்தியா இருக்கு இந்த உலகத்துல. அஸ்பிருஷ்யா ஸ்பிரஷ்டும் ஸ்பிரஷ்டும் யோக்யா, யாரு வந்து தொடுவதற்கு யோக்கியதை அற்றவளாக இருக்காளோ அப்பேற்பட்டவளாக இருக்கா இந்த தரா பூமி. அனவலோக்கியா அவலோகிதும் அப்படின்னா யோக்யா, பாக்குறதுக்கு தொடர்றது விடுவோம், பாக்குறதுக்கு கூட, ஏன்னா பாக்குறது நம்ம தூரக்கேந்து பாக்கலாம், தொடர்றதுக்கு கிட்டக்க போகணும் இல்லையோ, சரி தொட கூட முடியலங்கிறச்ச பார்க்க கூட முடியல அவளை, பாக்குறதுக்கு கூட தகுதியற்றவளா போயிட்டா இந்த பூமி. சேஷ பார கரி, பூமாதேவிய சொல்லக்கூடாது, பூமாதேவி வந்து குற்றமற்றவள் தான், அனிந்திதாதான் அவ. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படி நடந்துக்கிற காரணத்தினால அவளை பார்க்கவே முடியல, ஏன்னா அந்த ஜனங்களுடைய ஆதிக்கமும் அந்த அவங்களமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால தொடர்த்துக்கு கூட தகுதியற்றவளாகவும், அனவலோக்கியா பார்ப்பதற்கு தகுதியற்றவளாகவும் இவள் சேஷ பாரகரி. ஆதிசேஷனுக்கு ஒரு பெரிய பாரம் போல இருக்கான், ஆதிசேஷனுக்கு பாரமா ஆயிட்டா. வருஷே வருஷே ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நமக்கு வந்து படிப்படியாக, கிரமாத்து படிப்படியாக
காலப்போக்கில் இவ்வாறு ஜாதா சேஷ பாரகரி ஜாதா அப்படின்னு அதோட சேர்த்துருந்தோம் இல்லையா. ஆதிசேஷனுக்கு பாரமாக ஆகிவிட்டாள். மங்களம் நாபி திருஷ்யதே, எங்கேயுமே ஒரு மங்களமானது காணப்பட முடியுது, காணவில்லை, எங்கேயுமே நமக்கு தெரியல. அது வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு. அதனால சரி, அஸ்பிருஷ்யா அனவலோக்கியா இயம் தரா வருஷே வருஷே கிரமாத்து சேஷ பாரகரிய ஜாதா, இந்த பூமி தொடர்த்துக்கு தகுதி இல்லாதவளாகவும் பார்ப்பதற்கு கூட தகுதியற்றவளாகவும் நாளிடைவில் காலப்போக்கில் படிப்படியாக ஆதிசேஷனுக்கு பாரமாக ஆகிவிட்டாள். எந்த ஒரு இடத்திலும் எவ்விடத்திலும் ஒரு மங்களகரமான விஷயமானது புலப்படவில்லை. நத்வாமபி சுதைஹி சாகம் கோபி பஷ்யதி சாம்பிரதம் உபேக்ஷித அனுராக அந்தைஹி ஜர்ஜரத்வேன சம்ஸ்திதா. உன்னை பாக்குறவன் யாரும் கிடையாதுமான்னு சொல்றேன். பக்திய யாரு உன்ன கவனிக்கிறா, யாரு பக்தி பக்தின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா? ஒருத்தரும் இல்ல. எல்லாம் வந்து சாட்சிய துஷ்கர்ம காரிணா ஜனங்கள். அதனால துவாமபி சுதைஹி சாகம் ஞானம் வைராக்கியம் இதனுடன் பக்தி அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்தையும் பார்ப்பதற்கு கூட யார் இருக்கா இன்னைக்கு? சாம்பிரதம் இப்பொழுது. கஹா பஷ்யதி, யாரு உன்னை பார்ப்பார்கள்? யா என்ன துவாமபி சுதைஹி சாகமபி, உன் பிள்ளைகளுடன் கூட துவாம் உன்னை கோபி பஷ்யதி, கோபி ந பஷ்யதி, எவனும் பார்க்கல உன்ன இன்னைக்கு. என்ன ஜனங்கள் எப்படி இருக்கான்னா, உபேட்சித உபேட்சிதா அனுராக அந்தைஹி உபேட்சிதா, அனுராக அந்தைஹி, இந்த ஜனங்கள் எல்லாரும் அனுராகம், அனுராகம்ங்கிறச்சு விஷயத்துல இருக்கக்கூடிய போகங்கள், அந்த போகங்கள் ராகாதி தோஷங்களினால கண்டறியாமல் இருக்கக்கூடிய அந்தர்கள், ரைட்? சோ அனுராக அந்தைஹி, அனுராகங்கிறது கண்ணனிடத்துல அனுராகம் இருந்தா அது வேற, அது பக்தி. இந்த இடத்துல அனுராகங்கிறச்சு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ராகம், ஒரு பற்றுதல். அதனால பற்றுதல், விஷயங்களில் இருக்கக்கூடிய பற்றுதல், ராகாதி முதலிய ராகத்வேஷம், இந்த இதனால காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படிங்கிற ஷட் ரிப்புக்கள், இது வந்து எல்லாமே இதனுடைய மூல காரணம் என்னன்னா அனுராக, பற்றுதல். அந்த பற்றுதல் இருந்ததுன்னா நமக்கு மத்ததெல்லாம் அப்படியே அதுல இருந்து ஒரு ஒரு அது வேணும் அப்படிங்கிற ஒரு கிரீட் இருக்கும். அது கிடைக்கலையேன்னு உடனே ஒரு கோபம், அது இந்த பந்து விட்டு எறிகிற மாதிரி. காமமும் குரோதமும் மகாபரிவா சொல்லுவா. காமம்ங்கிறது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆசைப்படுறோம் ஒரு விஷயம், அது கிடைக்காத நமக்கு வந்து பவுன்ஸ் ஆயிடுறது திரும்பின்னா அப்போ கோபம். அது அப்படிதான் அந்த காமமும் குரோதமும் ஒர்க் ஆகும். சோ அந்த அனுராகம் பற்றுதல்ங்கிறதுனால எல்லாரும் அப்படியே கண்மூடித்தனமா திரிகிறா இந்த ஜனங்கள். அப்பேற்பட்ட ஜனங்களினால் உபேக்ஷிதா, நீ வந்து ஒதுக்கப்பட்டவளாக இருக்க, அவர்கள்லாம் உன்னை வந்து கண்டுக்கிறதே இல்லை, உபேட்சிக்கிறார்கள். ஜர்ஜரத்வேன சம்ஸ்திதா, அதனால நீ வந்து ரொம்பவும் வெலவெலத்து போய் ஜீர்ணமான ஒரு நிலைமையை அடைந்து நீ இருந்தாய், உன்னுடைய சரீரமானது சிதிலமாக ஆகிவிட்டது. ஜர்ஜரத்வேன சம்ஸ்திதா. சோ இன்னைக்கு ஜனங்கள் உன்னையும் கண்டுக்கிறது இல்ல, உன் குழந்தைகளையும் சேர்த்து உன்னையும் கண்டுக்கிறதே கிடையாது. யார் இன்னைக்கு உன்னை பாக்குறா? பற்றுதல்னால அப்படியே கண்மூடித்தனமாக இருக்கக்கூடிய ஜனங்கள்னால நீ வந்து ஒதுக்கப்பட்டுட்ட. ஆகையினால உனக்கு வந்து ஜீர்ணமான நிலைமை அடைந்து ஒரு சிதிலமான நிலைமையில நீ இருந்த. இப்ப என்ன ஆயிடுத்து? விருந்தாவனஸ்ய சம்யோகாது புனஸ்துவம் தருணி நவா தன்யம் விருந்தாவனம் தேன பக்திஹி எத்ர நிருத்யதி நிருத்யதி எத்ரச்ச. விருந்தாவனத்தினுடைய ஒரு சம்யோகத்தினால, விருந்தாவனசிய சம்யோகாது, அங்க வந்து நீ சேர்ந்தியோ இல்லையோ. ஏன்னா இந்த விருந்தாவனம்ங்கிறது யத்பாத பாம்சுஹு பகுஜன்ம கிருச்சரதா திருதாத்மபிஹி யோகிபிரபி அலப்யஹ சயேவ யது திருக்விஷயா ஸ்வயம் ஸ்திதா. இந்த விருந்தாவனத்துல ஸ்வயம் கிருஷ்ணரே வந்து நின்ன இடம். யோகிபிரபி துர்லபியா அலப்யஹ, யோகிகளுக்கும் கிடைக்காத ஒரு ஒரு விஷயம், ஒரு சொத்து அந்த கோபிகைகளுக்கு கிடைச்சது. அந்த விரஜகுலத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைச்சது. அதனால எப்படி சொல்றார், கிம் வர்ணியதே
திஷ்டம் அதோ விரஜோகசம். அந்த விரஜ ஜனங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியத்தை பத்தி நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறார். அதனால அந்த விருந்தாவனம்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு புண்ணியஸ்தலம். அந்த விருந்தாவனத்தினுடைய ஒரு சம்யோகத்தினால புனகா துவம் நவா தருணி அப்படியே புதுப்பிக்கப்பட்டு ஒரு இளம் பெண் மாதிரி நீ ஆயிட்ட. இங்க தன்யம் விருந்தாவனம், இந்த விருந்தாவனம் ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு ஸ்தலம். ஏன்னா பக்திகி எத்திர நிறுத்தியதி, எந்த இடத்துல பக்தியானது அப்படியே நாட்டியம் ஆடுறதோ அந்த விருந்தாவனம் வந்து அப்படியே தன்யம். ஏன்னா அவனுடைய பாத பாம்சு, அவனுடைய கால் தூசிப்பட்ட இடமா அது அந்த விருந்தாவனம். அதனால நீ வந்து அந்த சம்யோகாது அங்க எல்லாரும் பக்தி பக்தி பூர்ணமா இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் ஜாஸ்தி. அதனால பக்திக்கு வந்து ஒரு பெரிய நாட்டம் உண்டு அந்த இடத்துல. அதனால நீ வந்து எங்க நீ டான்ஸ் ஆடுறியோ, எத்திர பக்தி நிறுத்தியதி, எங்க நீ நடனம் ஆடுகிறாயோ அந்த இடத்துல அந்த அதனால் தேன அப்படின்னா அந்த காரணத்தினாலேயே விருந்தாவனம் தன்யம். பக்தி இருக்கிறதுனால விருந்தாவனம்ங்கிறது கொடுத்துச்சது. விருந்தாவனத்தினுடைய ஒரு சம்யோகத்தினால நீ மறுபடியும் தருணி நவா இளம் பெண்ணாக ஆயிட்ட. எங்கு பக்தி நடனம் ஆடுகிறதோ அந்த காரணத்தினால அந்த விருந்தாவனம்ங்கிறது தன்யம். இந்த கண்ணனுடைய கால் பட்டத்தினால அந்த விருந்தாவனம் தன்யம்ங்கிறத வந்து பல இடத்துல, ஏன்னா இந்த அகாசுரன் கான்டெக்ட் வந்ததுனால சொல்றேன். அகாசுரன் வர்றதுக்கு முன்னாடிதான் அவ வந்து கோகுலத்துல இருந்து விருந்தாவனத்துக்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுவா, இப்ப யாத்திரை போவா. இந்த இடத்துல கோகுலத்துல வந்து நிறைய அசுரர்களும் இதுவும் வந்து ரொம்ப தொந்தரவுப்படுத்துறா, நம்ம இங்க இனிமே இருக்க கூடாது, வேற இடத்துக்கு போலான்னு சொல்லி அவ விருந்தாவனத்துக்கு மூவ் பண்றான். அதுக்கு முன்னாடிதான், அதுக்கப்புறம் தான் அகாசுரன் அங்க வந்து திருப்பியும் இது பண்றான், தொந்தரவுப்படுத்துறான். அதனால விருந்தாவனசிய சம்யோகாது புனஸ்துவம் தருணி நவா தன்யம் விருந்தாவனம் தேன பக்திர் நிருத்தியது எத்திரச்ச. அத்ர இமௌ கிராஹக அபாவாது ந ஜராமபி முஞ்சதஹ கிஞ்சித் ஆத்மசுகேன இஹ பிரசுப்திஹி மன்யதே அனயோகு. இந்த இடத்துல ஆனா இவா ரெண்டு பேருக்கும் ஏன் இன்னும் வைபரீத்தியம், ஏன் இப்படி ஒரு வைபரீத்தியம் குதஹான்னு கேட்டாளே. த்ரயாணாம் சகஜாரித்வாது, மூணு பேரும் ஒன்னாதானே தெரிஞ்சோம், மூணு பேரும் ஒரே ஒரே இடத்துல ஒரே அளவுக்கு தான் இருந்தோம், அப்ப எங்க எல்லாருக்கும் அதே மாதிரிதானே நிலைமை இருக்கணும், நாங்களும் இவாளும் புதுப்பிச்சிருக்கணுமேங்கிற மாதிரிதானே இங்க பக்தி கேட்டா. அதுக்கு பதில் சொல்றாரு இங்க நாரதர், அத்ர இமௌ கிராஹக அபாவாது. யாருக்கும் ஞானமும் வேண்டாம் வைராக்கியமும் வேண்டான்னுட்டாலும் கண்ணன் இடத்துல பக்தி இருந்தா போறோங்கிறா இந்த விருந்தாவனத்துல. ஒருத்தர் வந்து ஞானத்தையோ வைராக்கியத்தையோ சீன்றவா கிடையாது இங்க. அதனால கிராஹக அபாவாதுங்கிற சீன்றவா கிடையாது, இதுக்கு ஒரு பிடிப்புங்கிறது கிடையாது இந்த ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இங்க. அதனால ஜராமபி ந முஞ்சதா, இங்க வந்து இவாளுக்கு கிராஹக அபாவாது, இமௌ ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் கிராஹக அபாவாது, ஆதரிப்பவர்கள் இல்லாத காரணத்தினால் ஜராம் அபி முதுமையை ந முஞ்சதா விடவில்லை. ஆனா ஏன் இவா தூங்கிட்டு இருக்கா, அட்லீஸ்ட் கொஞ்சம் மொள்ள மொள்ளமா நடந்து வந்தாளோ இல்லையோ என்னோட, இங்க வந்து படார்னு படுத்துட்டு தூங்கவே தூங்கிவிட்டாளே இப்படி அப்படின்னு கேக்குறதுக்கு பதில், கிஞ்சித்து ஆத்மசுகேன இஹ பிரசுப்திஹி மன்யதே அனயோகோ. ஆத்மஸ்வரூபத்தோட ஒரு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஆத்மசுகேன, ஆத்மசுகேன தன்னுடைய ஒரு அந்த ஆத்மாங்கிறச்சு இந்த இடத்துல பரம்பொருள் ஹரியினுடைய ஒரு சம்பந்தத்தினால இந்த இடத்துல அவளுக்கு வந்து ஒரு தூக்கம் பிரசுப்திஹிங்கிறச்சு சுஷுப்தியில இருக்கா. ஏன்னா பக்தி இருக்கிற இடத்துல தானா ஞானமும் வைராக்கியமும் வந்துடும். ஏன்னா அந்த பக்தியில ஊற ஊற நமக்கு வந்து பற்றற்ற தன்மைங்கிறது எப்படின்னா விஷயங்கள்ல வந்து பற்று இல்லாத இருக்கும், ஆனா அந்த கண்ணனுடைய விஷயத்துல ஒரு பற்றுங்கிறது ஏற்பட்டுரும். அந்த ஒரே ஒரு ராகம் மாத்திரம் இருந்துட்டு இருக்கும் மிச்ச மீதி. ஞானம்ங்கிறது அவசியம் இல்ல, பக்தினாலேயே முக்திங்கிறது உண்டு. பக்தி யோகமும் ஒரு ஒரு மெத்தடு தானே சொல்லியிருக்கு. அதனால ஞானத்துக்கும் வைராகியத்துக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு அந்த அந்த பரம்பொருளோட சம்பந்தப்பட்டதுனால கிஞ்சித்து ஆத்மசுகேன சிறிதளவு அந்த ஆத்மாவனுடைய சுகம் காரணமாக
அனையோகோ இவ்விரண்டு வரப்பேருக்கும் இக இந்த பிருந்தாவனத்தில் பிரசுப்திஹி மன்யதே. அவளுக்கு ஒரு சுஷுப்தி ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கப்படுகிறது. ஐ திங்க் தான் நினைக்கிறோங்கிறத வந்து அப்படி சொல்றாரு அவர். பிரசுப்திங்கிறச்சு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள், ஒரு சுஷுப்தி அவஸ்தையில இருந்துருக்கான்னு நான் நினைக்கிறேங்கிறேன். சோ இந்த இவ்விரண்டு பேருக்கும் ஆதரிப்பவர்கள் இல்லாத காரணத்தினால ஜராமபி ந முஞ்சதா, தன்னுடைய முதுமையை விடாமல் இங்கு கொஞ்சம் அந்த ஒரு ஒரு ஆத்மாவனுடைய ஒரு சம்பந்தம் ஏற்பட்ட காரணத்தினால ஒரு சுகம், அந்த பிரம்மானந்தத்தினால கொஞ்சம் அந்த சுஷுப்தியில உட்கார்ந்துட்டு இருக்கா அவன் ரெண்டு பேரும், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். இதோட நிறுத்திக்கிறேன். நம்ம வந்து அந்த பழைய ஸ்லோகங்களை ஒரு தூரம் பார்த்துருவோம். இது வரைக்கும் இன்னைக்கு படிச்சோமோ அத இமௌது ஷைதாவத்ர சுதௌமே க்ளிஷ்யத ஸ்ரமாத் இதம் ஸ்தானம் பரித்யஜ்ய விதேஷம் கம்யதே மயா ஜரடத்வம் சமாயாதௌ தேன துக்கேன துக்கிதா சாஹம் து தருணி கஸ்மாத் சுதௌ விருத்தௌ இமௌ குதஹ த்ரயாணாம் சஹசாரித்வாத் வைபரீத்யம் குதஹ ஸ்திதம் கடதே ஜரடா மாதா தருணௌ தனயௌ இதி அத சோசாமி ச ஆத்மானம் விஸ்மய ஆவிஷ்ட மானசா வத யோகநிதே தீமன் காரணம் ச அத்ர கிம் பவேத். நாரத உவாச்ச ஞானேன ஆத்மனி பஷ்யாமி சர்வமேதத் தவ அனகே ந விஷாதா த்வயா கார்யா ஹரிஹி ஷம் தே கரிஷ்யதி. சூத உவாச்ச க்ஷணமாத்திரேண தத் ஞாத்வா வாக்கியமூச்சே முனீஸ்வரஹ. நாரத உவாச்ச ஷ்ருணுஷ்வ அவஹிதா பாலே யுகோயம் தாருணஹ் கலிஹி தேன லுப்தஹ சதாச்சாரஹ யோகமார்கஹ தபாம்சிஜ ஜனா அகாசுராயந்தே ஷாட்ய துஷ்கர்ம காரிணஹ இஹசந்தஹ விஷீதந்தி பிரஹ்ருஷ்யந்திஹி அசாதவஹ தத்தே தைரியம் து யோ தீமான் ச தீரஹ பண்டிதோ அதவா அஸ்பிருஷ்ய அனவலோக்ய இயம் சேஷ பாரகரீ தரா வர்ஷே வர்ஷே க்ரமாத் ஜாதா மங்களம் நாபி த்ருஷ்யதே நத்வாமபி சுதைஸ் சாகம் கோபி பஷ்யதி சாம்ப்ரதம் உபேக்ஷிதா அனுராக அந்தைஹி ஜர்ஜரத்வேன சம்ஸ்திதா விருந்தாவனஸ்ய சம்யோகாத் புனஸ்த்வம் தருணி நவா தன்யம் விருந்தாவனம் தேன பக்திர் யத்ர நிருத்யதி பக்திர் நிருத்யதி யத்ரச அத்ர இமௌ கிராஹகாபாவாத் ந ஜராமபி முஞ்சதஹ கிஞ்சித் ஆத்மசுகேனேஹ பிரசுப்திர் மன்யதே அனயோஹ. சரியா இருக்கட்டுமா? சரி, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. சரி, ஓகே, குட் டே, ஓகே, தேங்க்யூ, ஓகே, ஓகே.